ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கெட்டிஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக வந்த எம்ஐயூஏ அப்டேட்லேருந்து எப்படி டவுன்கிரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெயினாக நான் எதுக்காக என்னோட மொபைல் போக்கோ X3 ப்ரோவை டவுன்கிரேடு பண்ணேன் அப்படின்னா, ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து மதர் போர்டில் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, பப்ஜியும் பிஜிஎம்ஐயும் ரொம்பவே ஃப்ரேம் ட்ராப் ஆச்சு. அதுவும் இல்லாமல் அங்கங்கே லேக் ஆக ஆரம்பிச்சிச்சு ஃபோனு. இதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து டவுன்கிரேட் பண்ணேன். இப்போ வந்து கரெக்டாகவே இருக்குது எல்லாமே. இப்போ நான் உங்களுக்கு எப்படி அதை டவுன்கிரேட் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். வாங்க. நான் வந்து ஆல்ரெடி அதை டவுன்கிரேட் பண்ணிட்டேன். நான் பண்ண வெர்ஷன் எது அப்படின்னா, இந்த 12.0.5 அப்படிங்கிற வெர்ஷனுக்கு நான் வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, ஒருவேளை அப்டேட் பண்ணணும் அடுத்த வெர்ஷனுக்குனாலும் ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே பாப்பப் ஆகிட்டே தான் இருக்கும் எப்பயுமே. இந்தமாதிரி அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கூட அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் நீங்கள் இப்போ எந்த வெர்ஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒருவேளை இந்த 12.5.50 அப்படிங்கிற வெர்ஷனில் தான் இருக்கீங்க அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு கூட்டு போவோம். இந்த வெப்சைட்டில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன வெர்ஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அந்த வெர்ஷனை பார்த்ததுக்கப்புறம் ரெண்டு வந்து நீங்கள் செக் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். என்னென்னா, போக்கோ X3 ப்ரோ இந்தியாவாக இருக்கணும். மற்ற ரோம் எதுவுமே டவுன்லோட் பண்ணிடாதீங்க. அது வந்து போடலாம், பட் வந்து கூகுள் சப்போர்ட்லாம் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அதனால் வந்து நீங்கள் இந்தியாவே எதுக்குமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டவுன்லோடு இந்தியான்னு இருக்கணும். இன்னொன்று வந்து ரெக்கவரி ரோமாக இருக்கணும். ஃபாஸ்ட்டு பூட் டைப்பில் இருக்கக்கூடாது, டைப் வந்து ரெக்கவரி ரோமாக இருக்கணும். அதுவும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன அந்த வெர்ஷன் இது தான், போக்கோ X3 ப்ரோ இந்தியா ஸ்டேபிள் ரெக்கவரி 12.5.50. அதே தான் இந்த வெர்ஷன் தான் இது. இங்கே வந்து 3GB இது. இதை வந்து இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை டவுன்லோட் கொடுத்துருங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு டவுன்லோடு பேஜ் கூட்டிகிட்டு போவோம். அந்த பேஜில் வந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் ரோம் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோடு கேட்கும். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் இதெல்லாம், அதனால் நான் டவுன்லோட் பண்ணலை. அடுத்தது எதை பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பேஜ்க்கு கொடுங்க. நீங்கள் எந்த வெர்ஷனுக்கு வந்து பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து யோசிச்சுக்கோங்க. நான் பண்ணது வந்து 12.0.5.0 இங்கே இருக்கும், 12.0.5.0 அப்படிங்கிற வெர்ஷனை தான் நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி போக்கோ X3 ப்ரோ இந்தியான்னு பார்த்துக்கோங்க. ஸ்டேபிளு ரெக்கவரி 12.0.5.0ங்கிறத நான் வந்து டவுன்கிரேட் பண்ண போகிறேன். அந்த டவுன்கிரேட் பண்ண போகிற வெர்ஷனை வந்து அதே மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் ரோம் இருக்கும், அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிடுங்க. இப்போ இதை நீங்கள் டவுன்கிரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களோட மொபைலில் இருக்க எல்லா டேட்டாவுமே வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இங்கே ஃபோட்டோஸ்லாம் இருக்கணும், அது எல்லாமே பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஃபுல்லாகவே வந்து மொபைல் ரீசெட் ஆயிரும். நீங்கள் டவுன்கிரேட் பண்ணும் போது எல்லா டேட்டாவுமே ஒய்ப் ஆயிரும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. பேக்கப் எடுத்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, பேக்கப்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னா, பாஸ்வேர்டு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. பாஸ்வேர்ட் பண்ணதுக்கப்புறம் இமெயில் அக்கௌண்ட் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கூகுள் அக்கௌண்ட்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதையும் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, இப்போ உங்கள் மொபைலில் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்ச அந்த ரெண்டு ஃபைலும் இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் கரண்ட்டாக இப்போ யூஸ் பண்ணுற அந்த வெர்ஷனோட ஃபைலும், இன்னொன்று வந்து நம்ம டவுன்கிரேட் பண்ண போகிற அந்த ஃபைலும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அந்த ரெண்டு ஃபைலும் இருக்கும். இப்போ பேக் வந்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போயிட்டு அபவுட் ஃபோன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த எம்ஐயூஏ வெர்ஷன் 12 அப்படின்னு இருக்குல்ல, அதில் போய்ட்டு டபுள் டேப், ஒரு மூணு தடவை டேப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் வரும், அடிஷ்னல் அப்டேட் ஃபியூச்சர்ஸ் ஆர் ஆன் அப்படின்னு. அந்தது வந்ததுக்கப்புறம் 3 dot ஐக்கான் ரைட் சைடில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சூஸ் அப்டேட் பேக்கேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ வந்து அந்த டவுன்லோட் பண்ணி வச்சிங்களா அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணணும். எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, டவுன்கிரேட் பண்ண போகிறீங்களா அதை பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த செலக்ட் பண்ணுறேன், அந்த டவுன்கிரேட் பண்ண போகிறத செலக்ட் பண்ணுறேன். பண்ணோம் அப்படின்னா மொபைல் வந்து கேதர் பண்ணும் இன்ஃபர்மேஷன்லாம். அந்த வெர்ஷன் வந்து பழைய வெர்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துடும், டவுன்கிரேட் ஆகாது, இந்த மாதிரி தான் ஆகும், கேனாட் வெரிஃபை அப்டேட் அப்படின்னு சொல்லி வரும். அதனால் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக எதை பண்ணணும் அப்படின்னா, திரும்ப அந்த 3 dot ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்ச அந்த லொக்கேஷனுக்குள்ளே போயிட்டு
எதை பண்ணணும் அப்படின்னா கரண்ட் வெர்ஷனாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கள அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதே மாதிரியே திரும்ப கேதர் ஆகும் இன்ஃபர்மேஷன்லாம். அப்போ ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி காமிக்கும், ரீபூட் அண்டு அப்டேட் அப்படின்னு காமிக்கும். இது வேறு எதையும் கிளிக் பண்ணிடாதீங்க, பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக அப்படியே வெளியே போயிருங்க. பேக் பட்டன் கொடுத்துட்டு திரும்ப ஃபைல் மேனேஜருக்குள்ளே போங்க. போயிட்டு அந்த டவுன்லோட் பண்ணி வச்சா அந்த லொக்கேஷனுக்குள்ளே போயிருங்க. போயிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அந்த இப்போ கரண்ட்டாக இருக்குல்ல அந்த வெர்ஷனை செலக்ட் பண்ணி ரீநேம் கொடுங்க. கொடுத்துட்டு அந்த நேமை ஃபுல்லாகவே காப்பி பண்ணிவிடுங்க, ஃபுல்லாக இந்த ஜிப் ஃபைல் வரைக்குமே ஃபுல்லாகவே காப்பி பண்ணி வச்சுருங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த நேமை காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும்னா இந்த நேம் இருக்குல்ல இதை வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணணும். ஏதாச்சும் ஒன்று ரீநேம் பண்ணி விட்ருங்க, வேறு ஏதாவது ஒரு நேம் 1, 2, 3 இல்லை ஏதோ ஒரு நேமுக்கு இந்த ஃபைலை வந்து ரீநேம் பண்ணிடுங்க. இப்போ அதை ரீநேம் பண்ணியாச்சு. இப்போ வந்து அது 1, 2, 3 இருக்கிறது வந்து இப்போ கரண்ட்டாக இருக்க அந்த வெர்ஷன். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்கிரேட் பண்ண போகிறோம்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி ரீநேம் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த நேமை ஃபுல்லாகவே வந்து டெலீட் பண்ணி விட்ருங்க. பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த நேமை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இந்த ப்ராசஸை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். ஒருவேளை ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா டவுன்கிரேட் ஆகாது, இங்கே திரும்ப வந்து அதே வெர்ஷன்லேயே தான் இருக்கும், திரும்ப மொபைலில் ரீபூட் ஆகிட்டு வந்துடும். அதனால் இதை மட்டும் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ அந்த ரீபூட் அண்ட் அப்டேட் ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி டீக்ரிப்டிங் சொல்லி வந்து முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காகவே அது கொஞ்சம் நேரத்துலேயே டவுன்கிரேட் ஆக ஆரம்பிச்சிடும். எப்படி நார்மலாக மொபைல் அப்டேட் ஆகுமோ அதே மாதிரி தான் டவுன்கிரேட் ஆகும். அது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வந்து மொபைல் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி போக்கோ லோகோலாம் அப்படியே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிறப்ப ஒரு 3 ஆப்ஷனோட திரும்ப ஓப்பன் ஆகும். என்னென்ன ஆப்ஷன்னா ரீபூட், வைப் டேட்டா, கனெக்ட் வித் எம்ஐ அசிஸ்டன்ட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் கொடுக்க போகிறது வந்து 2வது ஆப்ஷன் வைப் டேட்டா. இதை எப்படி ஆப்ரேட் பண்ணலாம்னா வால்யூம் டவுன் அப் அப்படி இருக்க அந்த ஆப்ஷன் வச்சு நீங்கள் அதை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். வைப் டேட்டா கொடுத்துட்டு வைப் ஆல் டேட்டா இருக்கும் அதை கொடுத்து பவர் பட்டன் கொடுத்தீங்கன்னா ஓகே, பவர் பட்டன் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் எல்லா டேட்டாவுமே ஒய்ப் ஆயிரும். பேக் டு மெயின் மெனு இருக்கும். இப்போ அதே மாதிரியே பவர் பட்டன் கொடுத்தீங்கன்னா பேக் டு மெயின் மெனு. ரீபூட்டுக்கு வந்து அதே மாதிரி பவர் பட்டன் கொடுத்து ரீபூட் பண்ணிடுங்க மொபைலை. இப்போ ஃபுல்லாகவே மொபைல் வந்து ரீபூட் ஆயிரும். ரீபூட்டாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நார்மலாக மொபைல் வந்து எப்படி நீங்கள் மொபைல் ஃபஸ்ட்டு வாங்கினப்போ என்னென்ன செட்டிங்லாம் கேட்குமோ அந்த செட்டிங்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் பண்ணிவிட்டு மொபைலை செட்டப் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியதான். நம்ம செட்டப்பில் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் புது ஃபோன் மாதிரி தான் இருக்கும், எல்லாமே டேட்டாலாம் வைப் ஆகிருக்கும். இதில் இந்த வெர்ஷன் பார்த்திங்கன்னா 12.0.5 வந்து டவுன்கிரேட் ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் ஆகிடுச்சா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ கூட. ஏதாச்சும் நான் தப்பு பண்ணியிருந்தாலும் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிக்கனா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்டில் கேளுங்கள், நான் கன்ஃபார்மாக ஆன்சர் பண்ணுறேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.